சிங்கப்பூரில் வேலைக்காக வரும் ஊழியர்களுக்குத்தான் இமிக்ரேஷன் நிறைய இருக்கும் என்பது இல்லை. சுற்றுலாவுக்கு வந்து நிறைய பேர் வேலை தேடி வருவது சிங்கப்பூரில் சமீப காலமாக அதிகரித்திருப்பதால் அவர்களுக்கும் இமிக்ரேஷனில் கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்றன. சமீபத்தில்தான் சிங்கப்பூரில் இருந்த அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டது. அதனால் PCR டெஸ்ட் குறித்து பயம் உங்களுக்கு தேவையில்லை. இதனால் முன்னேற்பாடாக நீங்கள் எந்தவித டெஸ்ட்டும் எடுக்க தேவையில்லை. இது PCM பர்மிட் ஊழியர்கள் துவங்கி இ-பாஸ், டூரிஸ்ட் விசா உள்ளிட்ட அனைவருக்கும் பொருந்தும். தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் என்னவென்றால், முதலில் எந்தவித ஒர்க் பாஸ் மற்றும் விசாவில் இருந்தாலும் வேலிடிட்டி இருக்கும் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும். அதில் உங்களின் பெயர் உள்ளிட்ட தகவல்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் பாஸ்போர்ட் குறைந்தது 6 மாதத்திற்கு செல்லுபடியாகும்படி இருப்பது நல்லது. அடுத்தது SG அரைவல் கார்டு. இதை தற்போது முக்கிய ஆவணமாகவே கருதி வருகிறார்கள். இதனால் நீங்கள் விமானம் ஏற செல்லும் முன்னர் இதனை சரியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு கம்பெனியில் இருந்தே எடுத்து கொடுக்கப்படும். சில தருணங்களில் ஊழியரே எடுத்து கொள்ள வேண்டியது இருக்கும். இதை பற்றி உங்கள் ஏஜென்டிடம் பேசிவிடுங்கள். செல்ல இருக்கும் விமானத்தின் டிக்கெட் கையில் இருக்க வேண்டும். முக்கியமாக டூரிஸ்ட் விசாவில் வருபவர்கள் கையில் ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்க வேண்டும். அதேபோல் கண்டிப்பாக கல்விச் சான்றிதழை கையில் வைத்திருக்க கூடாது. இதிலிருந்து நீங்கள் தவறும் பட்சத்தில் அடுத்த விமானத்தினை பிடித்து உங்களை மீண்டும் இந்திய விமானத்திலேயே ஏற்றி அனுப்பிவிடுவார்கள். ஆன்போர்டிங் ஸ்லாட் புக் செய்திருக்க வேண்டும். இது புதிதாக வேலைக்கு வரும் ஊழியர்களுக்கு பொருந்தும். லீவில் சென்று சிங்கப்பூர் திரும்பும் ஊழியர்களுக்கு தேவைப்படாது. ஸ்லாட் புக் செய்த மையத்திற்கு செல்லும் போது IPA ஆன்போர்டிங் ஸ்லாட் புக் செய்த மெயில், தடுப்பூசி சான்றிதழ், ஸ்மார்ட்போன், உள்ளூர் சிம்முடன் இருக்க வேண்டியதும் அவசியம். வேலைக்கு வரும் ஊழியர்கள் விசாவுடன் கையில் கம்பெனியின் பான் பேப்பரும் இருக்க வேண்டும். இதை பெரும்பாலான நிறுவனங்கள் விமானம் ஏறும்போது கையில் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தினையும் பிரிண்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மொபைலில் காட்டும் எண்ணத்தில் விமான நிலையம் செல்ல வேண்டாம்.